ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக அக்வாரியம் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்வாரியம் மீன்களில் எது ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்திருக்கு, எது ரொம்ப வயதான மீன் அப்படின்னு சொல்லி சர்வே எடுக்கும்போது தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெத்துசுலா அப்படிங்கிற மீன் தான் இந்த உலகத்திலேயே அக்வாரியமில் ரொம்ப வயதான ஒரு மீன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மெத்துசுலா இந்த மீன் வந்து 1932 ஆஸ்திரேலியாவிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்க ஒரு அக்வாரியமுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. வந்த நாளிலிருந்து இப்போ வரைக்குமே அந்த மீன் வந்து தொட்டியில் தான் வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மீனுக்கு வந்து பின்னாடி கால் மாதிரி ரெண்டு உறுப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மீன் வந்து தவளையா இருந்ததாகவும், நிலத்துல அதே மாதிரி தண்ணீர வாழ்ற தன்மை இருந்தது, அதுக்கப்புறம் காலப்போக்கில் தண்ணீர் மட்டுமே வாழ பழகிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வகையான மீன்ல இன்னொரு மீனும் இருந்திருக்கு, பட் அது 95 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்கு. ஆனா ரீசெண்டா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மீன் வந்து இறந்து போச்சுன்னே சொல்லலாம். அழியிற உயிரினத்துல இந்த வகையான மீன்கள் வந்து ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்கு. அதனாலேயே ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து இன்னொரு மீனை கொடுக்கறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க.